விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை பண் இருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான அறுபடை வீடு ஆலய வழிபாடு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் அறுபடை வீடு தரிசனத்தில் நாம் ஒரு வேல் இல்லாத வேலவன் ஆலயத்தை, அடுத்ததாக அப்படி சூரசம்ஹாரம் இல்லாத முருகன் ஆலயத்தை, அடுத்ததாக கிழக்கு நோக்கி யானை இருக்கக்கூடிய ஆலயத்தை, கஜவள்ளி என்ற பெயரில் வள்ளியும் தெய்வ யானையும் ஒரு சேர காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படைவீடாக இருக்கக்கூடியது திருத்தணி. அந்த திருத்தணி என்று இதற்கு ஏன் இந்த பெயரானது வந்தது? இந்த திருத்தணியில் முருகப்பெருமான் அப்படி வள்ளி தேவியானை சமேதராக கோபம் தணிந்து இருக்கின்றார். ஆகையினாலே இந்த திருத்தணிக்கு தணிகாச்சலம் என்ற ஒரு பெயரானது உண்டு. அப்படி திருத்தணிகை என்று அற்புத பெயர். புராண பெயர் என்ன என்று சொன்னால் சிறு தணிகை. அருணிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழிலும் இந்த திருத்தணியை பற்றி பாடியிருக்கின்றார். அதாவது அருணிநாத பெருமான் இந்த திருத்தணியை பற்றி அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது என்ன அழகாக ஒரு கருத்தை வச்சு சொல்ல வர்றார் பாருங்க. அதாவது முருகன் கந்தன் காதலிக்கும் மலை, அவன் விருப்பத்தோடு வந்து அமர்ந்த மலை என்ற கருத்தின் அடிப்படையில் மிக மிக அழகாக இருப்பு அவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர்தம் இடுக்கினை களைந்திடும் திருத்தணி விரும்பும் பெருமாளே என்று. அதாவது திருத்தணியை விரும்பும், அதாவது திருத்தணியில் அவன் விரும்பி வந்து அமர்கின்றானான். அதாவது முருகப்பெருமானை பற்றி எல்லாம் பாடுகின்ற பொழுதெல்லாம் அப்படி பெருமாளே பெருமாளே என்று. என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தெய்வமே என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி இருப்பு அவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் என்று அந்த திருப்புகளுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. இருப்பு அவள் என்று எதற்காக அப்படி திருப்புகளை இருப்பு அவள் என்று குறிப்பிட வேண்டும்? அதில் ஒரு அற்புத காரணம் இருக்கின்றது. என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது திருத்தணி ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். இன்றைக்கு நாம் ஐந்தாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருத்தணி திருத்தலத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த திருத்தணி திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமானுடைய கையில் வேல் ஆயுதம் கிடையாது. அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற எல்லா சக்தியும் இணைந்து இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் வஜ்ர வேல், அதாவது இடியை போல் ஒலி எழுப்பக்கூடியது, அப்படி சூரனை கதி கலங்க செய்தது என்ற அந்த வஜ்ர வேலுடன் முருகப்பெருமான் அப்படி நின்ற திருக்கோலத்தில் இடது கையை தொடைகளை வைத்து கொண்டு அப்படி கம்பீரமாக நமக்கு காட்சி தருகின்றார் மூலஸ்தானத்தில். அதாவது உற்சவமூர்த்தி அப்படி வீதி புறப்பாடு நடைபெறுகின்ற பொழுது அலங்காரத்திற்காக வேலையும் மயிலையும் வைக்கின்றார்கள். இயற்கையில் இங்கே முருகப்பெருமானுக்கு வேல் கிடையாது, வஜ்ர வேல். அதைத்தான் தன் திருக்கரத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே தான் ஆரம்பத்திலேயே நாம் குறிப்பிட்டோம் வேல் இல்லாத வேலவன். அடுத்ததாக இங்கு கல்யாண கோலத்தில் இருக்கின்ற காரணத்தால் சூரசம்ஹாரம் கிடையாது என்று அப்படி குறிப்பிட்டோம் அல்லவா. அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால் இங்கு கிழக்கு நோக்கி யானை. அப்படி கிழக்கு நோக்கி யானை என்று சொன்னால் என்ன? அதாவது தெய்வ யானையை முருகன் அப்படி திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக இந்திரன் என்ன செஞ்சான்? தன் கையிலே இருக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய ஐராவதம் என்ற யானையை அப்படி முருகனுக்கு சீராக கொடுத்துட்டான், அதாவது பரிசாக கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகிவிட்டது? அந்த ஐராவதம் இந்திரனை விட்டு பிரிந்ததன் காரணமாக இந்திரலோகத்தில் அதாவது அமதாவதி பட்டினத்தில் என்ன ஆகிட்டு? செழிப்பு குறைந்தது, வளப்பம் குறைந்தது. எனவே இந்திரன் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த ஐராவதத்தை திருப்பி அனுப்புகிறேன்னார். உங்கள்கிட்டயே இருக்கட்டும்ட்டான். அடுத்ததாக முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த ஐராவதத்தினுடைய பார்வைப்பட்டால் உனக்கு திரும்பவும் வளப்பம் கிடைக்கும், செழிப்பாக இருக்கும் என்று சொல்ல ஆகையினால் அந்த ஐராவதமானது அப்படி கிழக்க நோக்கி அந்த இந்திரனுடைய திசையை நோக்கி இருக்கின்றது. ஆலயத்தில் முருகப்பெருமானை அப்படி பார்க்காமல் எப்பொழுதும் முருகப்பெருமானுக்கு முன்பாக மயில் தானே இருக்கும், ஆனால் இங்கு யானையானது இருக்கின்றது. இது ஒரு மாறுபட்ட அம்சம். அடுத்ததாக அன்பர்களே, ஒரு செவிவழி செய்தியானது உண்டு. என்ன என்று சொன்னால், அதாவது முருகப்பெருமான்
அப்படி வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற நேரத்தில் நாம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வள்ளி திருமணத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இதை விரிவாக சிந்திப்போம் என்று இப்பொழுதே உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, என்னாயிற்று என்று சொன்னால், அந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற நேரத்தில் வள்ளியானவள் முருகனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தார்? தன்னுடைய அண்டன் அந்த தந்தி முகத்து எந்த இதனை, அதாவது தந்தத்தை உடையது தந்தி, அந்த தந்தத்தை உடைய யானை முக கடவுளை தந்தி முகத்து எந்த இதனை முன்னே வருவாய் என்று அடைக்க அப்படி யானை வடிவத்தில் அப்படியே விநாயகப் பெருமான் வந்துவிட்டார். யானையை பார்த்தோன்னா வள்ளி நடுங்கிவிட்டார். அதனால் இந்திரனுடைய யானையாக இருந்தாலும் இங்கும் வள்ளியானவள் பயந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த மூலஸ்தானத்தை நோக்கி அந்த யானை பார்க்காம அப்படி திரும்பி இருக்கின்றது என்று ஒரு செவிபடி செய்தியானது உண்டு. அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய திருமார்வியில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சூரபத்மனோடு செய்த போர் காரணமாக ஒரு பள்ளம் இருக்கின்றதாம். அந்த பள்ளத்தில் என்ன செய்வார்கள், சந்தனத்தை வைத்து அப்படியே நிரப்பி இருப்பார்கள். அந்த சந்தனத்தை அபிஷேகத்தின் பொழுது எடுத்து பிரசாதமாக கொடுப்பார்கள். அப்படி அந்த சந்தனத்தை பிரசாதமாக பெறக்கூடிய பக்தர்கள் என்ன செய்வார்கள், நெற்றிகளை அணிந்து கொள்ள மாட்டார்களாம். அந்த பிரசாதத்தை, அந்த சந்தனத்தை தண்ணீரிலே கரைத்து அவர்கள் அருந்துவார்கள். அது தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கின்றது என்பது ஒரு அற்புதமான நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அன்பர்களே, இங்கு முருகப்பெருமானுக்கு சந்தன காப்போ அல்லது அபிஷேகத்தின் பொழுது சந்தன அபிஷேகமோ எந்த இப்படி என்று சொன்னால், அந்த சந்தனத்தை எல்லாம் அப்படியே அரைத்த சந்தனத்தை வைத்து செய்வது இல்லை. இங்கேயே, அதாவது இந்த ஆலயத்திலேயே இந்திரன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சந்தனக்கல் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த சந்தனக்கல்லில் சந்தனக்கட்டையை வைத்து அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதாவது இந்த சந்தனக்கல்லை அரைப்பதற்கே இன்று இருக்கக்கூடிய பரிசாரகர்கள் என்ன செய்வார்கள், அப்படியே அவர்கள் அதை அரைத்து அரைத்து, நான் ஒரு முறை அவர்களை பார்த்து கேட்டேன், ஏங்க இப்படி வச்சு அரைக்கிறீங்களே, உங்களுக்கு கை வலிக்கலையா, தோல் வலிக்கலையா என்று. ஆஹா, முருகனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் இதில் எங்களுக்கு இந்த வலியெல்லாம் தெரியுமா என்று குறிப்பிட்டார்கள். அப்படி கையால் அரைத்த அந்த சந்தனத்தை தான் இந்த முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவும் இன்னும் பல அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய திருத்தணி ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம், வாருங்கள். அப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற நேரத்தில் அன்பர்களே, இந்த ஆலயத்தை பற்றி, இந்த முருகனை பற்றி அருணிநாத பெருமான் பாடி இருக்கக்கூடிய திருப்புகளே ஒரு அற்புதம். அதாவது இருப்பு அவள் விருப்போடு படிப்பவர்தம் இடுக்கினை நீக்கிடும் களைந்திடம் கந்தன் விருப்போடு அப்படி பொறுப்பு மேவும் திருத்தணி பொறுப்பு மேவும் பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார் என்று. அதாவது கந்தன் விருப்போடு இந்த திருத்தணி பொறுப்பில், பொறுப்புன்னா மலையின் அர்த்தம், அந்த திருத்தணி பொறுப்பில் வந்து அமர்கின்றானாம், அவன் அமர்ந்து இருக்கின்றானாம். ஆகையினாலே தான் அந்த கந்தன் காதலிக்கும் மலை, அவன் விருப்பத்தோடு வந்து அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய மலை இந்த திருத்தணி. இதில் இருப்பு அவள் என்று குறிப்பிட்டதற்கு என்ன காரணம், அதாவது மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு மெசேஜை கொடுக்குறார் அருணிநாத பெருமான். இப்போ நம்ம வெளியூர்லாம் டூர் போகிறப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே சைட்வே ஹோட்டல் மோட்டல் எல்லாம் இருக்குது, ஏதேதோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகிறோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போய் அமிபியாசிஸு அது இது ஏதோ வாங்கிக்கிட்டு வர்றோம், அது வேறு விஷயம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அப்படி வெளியூர் பயணங்கள் செல்கின்ற பொழுது வீட்டிலிருந்து தான் உணவை எல்லாம் தயாரித்து கொண்டு செல்வார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும், பயணங்களாக இருந்தாலும் அப்படி அவர்கள் அப்படி வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்படி அந்த காலத்தில் அந்த மாதிரி வீட்டிலேருந்து உணவை தயார் பண்ணிக்கிட்டு போகிறப்ப என்ன செய்வாங்களாம், அவள், அதாவது இந்த அவள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த மாதிரி தயாரிப்பது என்பதெல்லாம் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஜீன்ஸு சுடிதாருக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிய வேண்டும் என்பதற்காக, புரிய வேண்டும் என்பதற்காக இப்படி நல்ல பழக்கங்கள் இருந்தது, உடல் ஆரோக்கியத்தை அப்படி பேணக்கூடிய வகையில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இதை நாம் சிந்திப்போம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அவள் இருக்குல்ல அவள், அந்த அரிசி அவள், அதை அப்படியே எடுத்து, அந்த அவல் இருக்கின்றது கெட்டே போகாது, எவ்வளவு காலம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி இந்த திருப்புகழி இருக்கின்றதே அது கெட்டே போகாது, அந்த அவல் கெட்டு போகாமல் இருக்கும், நம்ம உடம்பு கெடாமலும் காக்கும். அந்த அவலை என்ன செய்வாங்க, கொஞ்சம் புளி காரம்லாம் போட்டு அப்படி புளி அவலாக தயார் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அவலை என்ன செய்வாங்க, கொஞ்சம் இனிப்பு அப்படி சர்க்கரை இதில் நெய் இதெல்லாம் போட்டு அப்படி இனிப்பு அவலாக தயார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்படி சின்ன சின்ன மூட்டையை அப்படி கட்டி பேக்கெட் பண்ணி
அதாவது துணி பேக்கெட்டில் அந்த காலத்தில் அப்படி எடுத்துக்கிட்டு ஊர் பிரயாணங்களுக்கு செய்வார்கள். அந்த அவல் தீர்ந்து போகாது, ஆனால் வெளியூர் செல்வதற்கு பயன்படும், நமக்கு துணையாக இருக்கும். அதே போல இந்த திருப்புகழ் என்பது நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்றது, மறு உலக வாழ்க்கைக்கும். எப்படி அந்த காலத்தில் இதனை பார்சலாக அப்படி எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி அந்த பயணத்திற்கும் அதாவது முக்திக்கும் வழியாக இருக்கின்றது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இருப்பு அவல் விருப்போடு படிப்பவர் என்று அப்படி சத்குரு அருணகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக அன்பர்களே, இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய வள்ளியும் தெய்வயானியும் தனித்தனியாக அப்படி சன்னதிகளில் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் இணைந்த சக்திதான் என்ற கருத்தின் அடிப்படையில் கஜவள்ளி என்ற ஒரு திருப்பெயரில் ஒரு தனி சன்னதியானது இங்கே அமைந்திருக்கின்றது. அந்த கஜவள்ளியை தரிசனம் செய்தால் அப்படி தெய்வயானை வள்ளியையும் சேர்த்து தரிசனம் செய்த பலன். எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு பக்தியின் மேம்பாட்டின் காரணமாக அந்த முருகனை எப்படி கொஞ்சி வழிபாடு செய்திருக்கின்றார்கள் பாருங்கள். அந்த திருத்தணி முருகன் கோவிலில் அந்த கர்ப்பகிரகத்திற்கு பின்பக்கத்தில் பிரகாரத்தில் சுவரில் பால முருகன் எழுந்துருளி இருக்கின்றார். அந்த பால முருகனுக்கு பார்த்திங்கன்னா இது ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதமும் சுடுநீரால் வெந்நீரால் தான் அபிஷேகமாக பாவம் குழந்தை கந்த நல்லவா ஆகையினால் இப்படி அப்படி பக்தியோடு வழிபாட்டை வைத்து இருக்கின்றார்கள். இங்கு இந்த ஆலயத்தில் பைரவர் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வேதங்கள் தான் நாய் வடிவில் இருக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான்கு நாய்களோடு இந்த ஆலயத்தில் பைரவர் காட்சி தருகின்றார். அதாவது இந்த திருத்தணி ஆலயத்திற்கு நாம் வந்து அப்படி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பகையானது விலகும். அடுத்ததாக சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் செழிச்சுப்பாங்க, எதாக இருந்தாலும் தோல்வியாக இருக்குங்க, எதுலேயுமே சரியில்லைங்க, வியாபாரத்தில் ஒன்றும் இல்லைங்கன்னு கவலையே பட வேண்டாம். அப்படி திருத்தணியில் வந்து இந்த மலை ஏறி அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இறங்கு முகம் என்பதே கிடையாது, எல்லாம் ஏறு முகம்தான். காரணம் அந்த ஆறு முகனுடைய கருணை. அடுத்ததாக அன்பர்களே, திருமண தடை அது நீங்கும். காரணம் இங்கு வள்ளியை அப்படியே தெய்வயானையை திருமணம் செய்த கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்ற காரணத்தால் அப்படி முருகப்பெருமான் எல்லா வகையிலும் நமக்கு அருளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாநித்தியம் மிக்க அருள் சக்தி மிக்க திருத்தலமாக இந்த திருத்தணியானது திகழ்கின்றது என்று சொன்னால் மிகையில்லை என்று தெரிவித்து திருத்தணியில் அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.